தமிழக சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறுகிறது. சட்டம், நீதிமன்றங்கள் மற்றும் சிறைச்சாலை ஆகிய துறைகள் மீதான விவாதத்திற்கு அமைச்சர் சி வி சண்முகம் பதிலளிக்க உள்ளார். இதுகுறித்து கூடுதல் தகவலை தருகிறார் நமது செய்தியாளர் சந்தானம். வணக்கம் சந்தானம். வணக்கம் வேதப்பிரியா. சட்டப்பேரவை நிகழ்வுகள் குறித்து உங்களுடைய விரிவான தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக வேதப்பிரியா, தமிழகத்தின் 2020 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை கடந்த மாதம் 14 அன்று தமிழகத்தின் நிதித்துறை அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் பட்ஜெட் மீதான விவாதங்கள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து மார்ச் மாதம் 9 தொடங்கிய இந்த மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் அடுத்த மாதம் 9 வரை ஒரு மாத காலத்திற்கு நடைபெறுகின்றன. தற்போது இன்று காலை 10 அளவுக்கு கூடிய சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் முதலாவதாக நடைபெற்று வருகிறது. இந்த கேள்வி நேரத்தை பொறுத்தவரை சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களின் தொகுதிக்கான வளர்ச்சி குறித்து கேள்விகளை எழுப்புவார்கள். அந்த கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து நேரமில்லா நேரம், 0 hours என்று சொல்லக்கூடிய நேரமில்லா நேரத்தில் தமிழகத்தில் உள்ள முக்கிய பிரச்சனைகளை குறித்து எதிர்கட்சி மற்றும் காங்கிரஸ் சார்பாக கேள்வி எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் நடைபெறும். இன்று மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு நீதி நிர்வாகம், சிறைச்சாலைகள் மற்றும் சட்டத்துறை மீதான விவாதம், மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் நடைபெற உள்ளன. இந்த மானிய கோரிக்கைகள் விவாதத்திற்கு எதிர்கட்சி சார்பாக எழுப்பப்படுகின்ற கேள்விகளுக்கு துறை அமைச்சர் சி வி சண்முகம் பதிலளித்துள்ளார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இன்று நேரமில்லா நேரத்தில், அதாவது 0 hours என்று சொல்லக்கூடிய நேரமில்லா நேரத்தில் திமுக சார்பாக தமிழகத்தில் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்தும் சட்டமன்றத்தை ஒத்திவைப்பது குறித்து திமுகவின் தலைவர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று பார்த்தோம் என்றால் ஏற்கனவே சட்டமன்றத்தில் துரைமுருகன் அவர்கள் இந்த சட்டப்பேரவையை ஒத்திவைக்க வேண்டும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் கோரிக்கை வைத்திருந்தார். முதல்வர் அதற்கான அவசியம் இல்லை என்று கூறி வந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் 3 நபர்களுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று பார்த்தோம் என்றால் வெளிநாடுகளில் வரக்கூடிய பயணிகள் தற்போது தமிழகத்திற்கு வரக்கூடிய நபர்களை சோதனை செய்வது அதிகரிக்க வேண்டும் என்றும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக கேள்வி எழுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேதப்பிரியா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சந்தானம்.